இருங்கடா இருங்கடா சரி இங்க வா நான் 4th படிக்கிறேன் 5th படிக்கிறேன் 4th தான படிக்கிறேன் நீ என்ன போட்டுருக்க ட்ரெடிஷனல் 24 என்ன பண்ணோம் ட்ரெடிஷனல் 24 என்ன பண்ணோம் ஐயே வாயிலாரல சொல்லு 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 கரெக்ட்டா சொல்றா கரெக்ட்டா சொல்லு சொல்லு சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாரு கைய குடுறா தம்பி நீ ஒருத்த வந்தான்டா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்டா நீ ஒருத்த வந்தா ஒழுங்கா சொல்றீங்க சர்ப்ரைஸ் பண்ணனும் அது பேர் சப்ஸ்கிரைப் கிடையாது சர்ப்ரைஸ் ஓகே நல்லபடி என்ன அது இங்க வரங்கிட்டீங்களா கறி பூசிட்டாங்க கடைசியில சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுறாதீங்க கண்டிப்பா இந்த மாதிரி தப்பு வந்து எங்கேயுமே நடக்காது இதுக்கப்புறமா என்ன ஃபயர்ல இருந்தாலும் பரவாயில்ல நீங்களும் ஃபயர்ல தான் இருக்கீங்களா நீங்களும் ஃபயர்ல தான் இருக்கீங்களா எல்லாருமே ஃபயர்ல தான் இருக்காங்க கோவிலில் உள்ளவங்க நிறைய பேர் இளைஞரன் யாராக இருந்தாலும் சரி நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நிறையா பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒன்று இந்த விஷயம் வந்து வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ட்ரெடிஷ்னல் 24 விக்னேஷ் பேசுகிறேன். என்னடா இன்ட்ரோ வீடியோ கொடுக்காம பேசுறியே அப்படின்றத தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, அப்பிலையும் தப்பு, ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. நாங்கள் வந்து ஸ்டார்டிங் ஒரு 3:30 இந்த கோவிலில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோங்க. அக்னி சட்டி ஏந்தி அதுக்கப்புறம் அந்த அக்னி சட்டி வந்து ஊர்வலம் வந்து அதுக்கப்புறமா வந்து தீ கோயிலில் கொட்டி அதுக்கப்புறமா தான் வந்து தீயே பற்ற வச்சாங்க. ஆனால் அந்த கிளிப்பு எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. நாங்கள் ஸ்டார்டிங் எடுத்து ஒரு 1:30 எடுத்துகிட்டு கொண்டு வந்து சிஸ்டத்தில் போட்டு எல்லாத்தையும் வந்து ஏற்றிட்டு எடிட்டர்கிட்ட கொடுத்து எடிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நவுந்து அங்கே தாங்க திரும்பவும் வந்தோம் கோயிலுக்கு. அந்த சாக்கில் எடிட்டர் நம்ம பையன் என்ன பண்ணாருன்னு தெரியல, எல்லாத்தையும் பிடிச்சி பக் ஆகி விட்டார். சிஸ்டமே ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகி எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் உக்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் நினச்சேன், சரி என்ன தான் பரவாயில்ல, போட்டு விடுவோம் வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்ட்ரோ வீடியோலாம் எடுத்து எல்லாத்தையும் நல்லா வர்ணித்து பேசி ஒன்று ஒன்றுத்தையே காமிச்சு மனசே கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் நடந்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்குது. ஸோ கோவிலில் உள்ளவங்க நிறைய பேர் இளைஞரன் யாராக இருந்தாலும் சரி நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நிறையா பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒன்று இந்த விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு வீடியோ எப்போ ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சாரி கேட்டுக்கிறோம் நம்ம டீம் சார்பாக. நான் எடிட்டரை பிடிச்சி திட்டிகிட்டு தாங்க இருந்தேன், என்னடா தம்பி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் உன்னை திட்டினாலும் இங்கே உள்ள வீடியோ வருமா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். டூல்ஸ் வச்சு கைட்டாத குறை தாங்க சிஸ்டத்தை, மற்றபடி எல்லா இடத்துலையும் பிடிச்சி ஆராய்ஞ்சி ஏற்கனவே எடுத்த பழைய வீடியோ எல்லாமே டிலீட் ஆகுங்க. என்ன தான் என்ன கன்றாவின்னு ஒன்றுமே புரியல எங்களுக்கு, கன்ஃபியூஷனில் நாங்கள் மன வருத்தத்தில் உக்காந்துட்டுருக்கோம். ஸோ பார்க்குற வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி
மன்னிச்சுக்கோங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம். அதுக்காக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் விட்டுறாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பு வந்து எங்கேயுமே நடக்காது இதுக்கப்புறமா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பு கொடுத்து சரி எடிட் பண்ணிடுவோம், ஏன்னா நாளைக்கு போட்டாகணுமே வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு தான் எடிட்டத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் வந்து நாங்கள் எடுத்தது வீடியோவை. ஆனால் நல்ல வேலைங்க, திரும்ப எடுத்த வீடியோ வந்து நிறையா இருந்தது. ஃபஸ்ட்டு வீடியோ என்ன தான் தெரிஞ்சாலும் அந்த இன்ட்ரோ வீடியோ, அதுக்கப்புறம் அந்த அக்னி சட்டி ஏந்தி எடுத்துகிட்டு வந்த அந்த வீடியோ மட்டும்தான், ரெண்டு வீடியோ தான் கொஞ்சம் வந்து காணாமல் போயிடுச்சு. மற்றபடி எல்லா கிளிப்பும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க வீடியோவாக அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சிதம்பரத்தை சுற்றி உள்ள ஹோட்டல்ஸில் உள்ள எல்லா ஃபுட் ரிவ்யூமே நம்ம சேனலில் போட்டிருப்போம். அண்ட் இது வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் வீடியோ, தீமிதி வந்து ரெண்டாவது வீடியோ நம்ம காட்டுறது. ஆல்ரெடி வந்து நம்ம தேர் ஃபங்க்ஷன்லாம் எடுத்திருப்போம், அந்த வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்கள். நான் சேனலில் நிறையா செக் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா இருக்குது. மக்களே மன்னிச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் உள்ள நிறைய நம்ம வயசு பசங்க வந்து நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வீடியோஸு கூட இருக்குது, இதுக்கப்புறம் வரும் கண்டிப்பாக, அதையும் பாருங்கள். அண்ட் அது அக்னி சட்டி, அதுக்கப்புறம் அந்த தீக்குழியை வந்து நெருப்பு மூட்டினது அந்த அந்த கிளிப்லாம் மட்டும் இல்லைங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் போய் வேறு யார்ட்டையாவது கேட்க முடியுமா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால தான் சரி இருந்தாலும் போட்டு விடுவோம், என்ன தான் ஆகுதுன்றதை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க. மக்களே மக்களே திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன், வீடியோ பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. பை பாய். அதனைத் தொடர்ந்து அற்புதமான பூப்பந்தை தீக்குழியில் போட்டி எடுப்பார்கள். பண்டிகை மலர்களை ஒரு பந்தை தீக்குழியில் போட்டி எடுப்பாங்க. அந்த பூவானது மஞ்சள் மஞ்சளால் அமைக்கப்பட்ட மற்புறத்தில் குஞ்சுகளை அள்ளி போடுவார்கள். ஒரு துணியில மஞ்சளை அமைத்து அணைத்து அப்படி குஞ்சுகளை அள்ளி வெறும் கையால் அள்ளி போடுகிற நிகழ்ச்சியை அற்புதமான விழா நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அனைத்து ஒத்துழைப்பு தந்த கல்லூரிகளுக்கு இடமே என்ன ஆயிரக்கணக்கான வீட்டில் சென்ற பக்தர்கள் தொடர்ந்து அப்பாவின் நாமத்தை ஜபம் செய்த வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ 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 கரகம் பிள்ளையார் குடி ஓட்டு கரகமானது பிள்ளையார் குடி ஓட்டு தீக்குழியில் இறங்குகின்ற காட்சி கண்ணார காணுகின்றோம். கரகமானது அஞ்சு பேர் அனுப்புங்க
கண்கொள்ளா காட்சியாக பேருந்த காட்சியாக காரணமானது சீக்குவினை இறங்கி வடக்கு நோக்கி சென்று அம்பானின் வகுப்பிலே கழகத்தில் உட்கார வைத்திருக்கின்ற காட்சியை காணுகின்றோம் தரிசிக்கின்றோம். காப்புகளை கட்டிக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளை வந்தால் மட்டும் அமைந்துள்ள தீமதி திருவிழா வெகு சிறப்பாக கோலாகலமாக பக்தர்களின் ஒத்துழைப்போடு பக்தர்களின் முழு ஒத்துழைப்போடு சிறப்பாய்ந்த நிகழ்ச்சியாக வசந்த விழா நிகழ்ச்சியாக வரலாறு படைக்கின்ற நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கள் வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேண்டுகோள் உத்தரவு அல்ல. 5 பேரா வாங்க. குழந்தை தீட்டு தீவிரிக்கின்ற மக்கள் பின்னால் வருவோர் அவர்கள் கவனத்தோடு அழைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும், வர வேண்டும் சொல்ல வேண்டும். ஓடக்கூடாது. பொறுமையா போய் அப்பா பொறுமையா போய் நெருங்கி சொல்லுங்கள். தீக்குழியிலே அக்னி குஞ்சுகள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். தீக்குழியிலே அக்னி குஞ்சுகள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். கேட்டுக்கு அண்ணன் பொறுமையாளாக காவல்துறைக்கு உதவி செய்தாருங்கள். தீக்குழியை நோக்கி ஒவ்வொரு கடல் காவலியாக வந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள்லாம் கொஞ்சம் தண்ணி நின்று வழிவிடுங்க. தடவு காவலிக்கு இடம் வேணும், கடல் காவலிக்கு இடம் வேணும். அன்பு கொண்டு வழிவிட்டு நில்லுங்கள். பணிவன்பான வேண்டுகோள். விநாயகரை 3 சுற்று விட்டு கடல் காவலியில் ஒவ்வொரு காவலியாக தீக்குழியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வழிவிடுங்க. கடலுக்கு வழி இடம் வேணும். அன்பார்த்த உள்ளங்களே, தீக்குழியை நோக்கி ஒவ்வொரு கடல் காவலியாக வந்து கொண்டிருக்கிறது.
இதோ பாருங்க, நம்ம இந்த தீமிதி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் எடுத்து. அண்ட் இதில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, அந்த சடல் போட்டாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க. நானே வந்து அதை எப்படி சொல்றது, அதெல்லாம் நான் கணிக்கவே இல்லை. அதையும் சடல் போடுவாங்களா, வெறும் தீ மட்டும் தான் மிதிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா அப்படி மேலெல்லாம் தொங்கினாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கிட்டக்க போய் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் வேற எங்கேயாவது ஒரு வீடியோவில் இல்லை ஒரு நியூஸில் சேனலில் தான் பார்த்துருப்பேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்ததும் சரி, நம்ம சேனலில் அதை காமிச்சதும் சரி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு சொல்லிட்டு கொடுங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும்.
ஸோ மக்களே பார்த்தீங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபங்க்ஷன் அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம தீம் இது கண்டிப்பாக காட்டுவோம். அது எங்கே காட்டுவோம், எந்த இடத்துல காட்டுவோம், அது எந்த மாதிரியான கோயில், அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோதான், இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை ஒரு தீமிதி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை, சி த நெக்ஸ்ட் வீடியோ.